தள்ளுபடி பெற ஏதேனும் வாய்ப்புள்ளதா? விரைவில் அங்கு செல்ல ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அவரை சந்திக்க ஏதேனும் வாய்ப்புள்ளதா? இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ்ல எல்லாமே ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். தள்ளுபடி பெற ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அப்போ ஏதேனும் வாய்ப்புள்ளதா அப்படின்னா இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி. எதுக்கு? தள்ளுபடி பெறத்துக்கு. தள்ளுபடிக்கு நம்ம இங்கிலீஷில் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு கெட் அ டிஸ்கவுண்ட்? நெக்ஸ்ட், விரைவில் அங்கு செல்ல ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அப்போ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி. எதுக்கு? அங்கு செல்வதற்கு. ஸோ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு கோ தேர்? சீக்கிரமா போறதுக்கு. ஸோ டு கோ தேர் சூன். நெக்ஸ்ட், அவரை சந்திக்க ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அப்போ ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல மீட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு மீட் ஹிம்? ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இங்கிலீஷ் கஃபே, வி பிரசன்ட் யூ தி பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ்.